ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போடி தொகுதியில் யார் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போடி தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து போட்டிடுறாரு, அதுக்கு அப்போஸாக வந்து தங்கத்தமிழ் செல்வன் வந்து போட்டிடுறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தான் வந்து போட்டி அதிகமாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா, முக்குளத்தூர் சமூக வாக்குகள் தான் வந்து வெற்றியை தீர்மானிக்க போகுது. ஏன்னா அங்கே முக்குளத்தூர் சமூகத்தில் தான் வந்து அதிக பேர் வந்து அங்கே இருக்கிறாங்க. அதனால் அவங்களோட வாக்குகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு கருதப்படுது. கடந்த 2011-2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் போடி தொகுதியில் பன்னீர்செல்வம் தான் வந்து ஜெயித்தார். ஸோ தொடர்ந்து ரெண்டு தடவை ஜெயிச்சிட்டாரு, மூணாவது தடவை ஜெயிக்கிறக்காக வந்து களமிறங்கியிருக்காங்க. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, பன்னீர்செல்வம் வந்து ஏடிஎம்கே, தங்கத்தமிழ் செல்வன் வந்து ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போன டிஎம்கேக்குள்ள சேர்ந்த தங்கத்தமிழ் செல்வன், அடுத்தது வந்து அமமுகவில் வந்து முத்துசாமி, அடுத்தது வந்து மக்கள் நீதி மையமில் வந்து கணேஷ்குமார், விவசாயி சின்னத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிரேம்சந்தர் அவங்க வந்து போட்டிடுறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா, இந்த தொகுதியில் அமமுக சார்பில் முத்துசாமி போட்டிடுறாரு. அவர் வந்து அதிமுக வாக்குகளை வந்து அதிக அளவில் பிரிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி அதிமுகலேருந்து அமமுகவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திமுகவுக்கு போன தங்கத்தமிழ் செல்வன் வந்து ரொம்பவே வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்காங்க. ஏன்னா வந்து அவர் அதிமுகவில் இருந்தப்போவும் வந்து நல்ல செல்வாக்கு இருந்தது. அதே மாதிரி இப்போ திமுகவுக்கு போயிருக்காரு, அப்போது அதிமுகலேயும் வந்து நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க, திமுகலேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து தங்கத்தமிழ் செல்வன் தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் வந்து இது இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுபறி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கறது. ஸோ போன வருஷம் 2016 எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து பன்னீர்செல்வம் வந்து 99,531 வாக்கு வச்சுருக்காங்க. அதே டிஎம்கேயில் பார்த்திங்க அப்படின்னா, லக்ஷ்மணன்கரவன் என்னார் 83,923 வாக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வாக்கு வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 15,000 வாக்கு வந்து 16,000 வாக்கு தான் வந்து நமக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது வெறும் வந்து ஒரு 10% வந்து நமக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த 10% வந்து ஈஸியாக வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து டிஎம்கே வந்து ஒரு தனி பெரும்பான்மையை நிற்கிது, ஆனால் ஏடிஎம்கே வந்து அமமுக ஏடிஎம்கேன்னு ரெண்டாக தனியாக பிரிஞ்சிருக்கு. இது வந்து ரெண்டும் ஒட்டுக்கா இல்லை அப்படிங்கிறதுனால பன்னீர்செல்வத்துக்கே வந்து வெற்றி வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முக்குளத்தூர் சமூகத்தில் பார்த்திங்க அப்படின்னா, பன்னீர்செல்வத்துக்கு செல்வாக்கு வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் தான் முதலமைச்சராக வருவார், அவங்க தொகுதியில் நிறையா செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பன்னீர்செல்வம் எடப்பாடியோட ஜாயின் பண்ணி துணை முதலமைச்சராகி பெருசாக எதுவும் செய்யலை. அதனாலே வந்து ரொம்பவே வந்து வேறுபடைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சது வந்து அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அடுத்தது சென்ட்ரல் எலெக்ஷனில் அவரோட பையனை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சதும் வந்து நிறையா பிரச்சனையை வந்து கிளப்பியிருக்கு. இதனால் பன்னீர்செல்வத்துக்கே வந்து வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவாக தான் இருக்குது. தங்கத்தமிழ் செல்வன் ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் எங்களோட கருத்து. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.